ஹாய் வெல்கம் டு சொல் ஸ்பீச் தெரப்பி நான் நான் ஒரு ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சேஞ்ச் நடத்திருக்கு அது நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா ஓகே பண்ணலைனாலும் நான் இப்போ அதுதான் சொல்ல போகிறேன் லோகோ சேஞ்ச் ஸோ பார்த்துருப்பீங்க நம்மளோட யூடியூப் சேனலோட லோகோ சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதை எதுக்காக சேஞ்ச் பண்ண ஸோ என்ன அது அர்த்தம் கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஓகே ஸோ இந்த லோகோ சேஞ்ச் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ சொல் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது ஏன் இந்த பேர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா சொல் அப்படிங்கிறது தமிழில் வந்து வார்த்தை அப்படிங்கிறதையும் குறிக்கும் லைக் சொல்லுங்க அப்படிங்கிறதையும் குறிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பேச்சு பயிற்சி வந்து நம்ம சொல்ல வைக்கிறோம் பேச வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சொல் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிற வேர்டை நான் சூஸ் பண்ணேன் ஸோ இந்த சொல் ஸ்பீச் தெரப்பியை டிபிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லோகோ வேணும் அப்படிங்கிறது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஸோ என்ன போலவே இன்னொரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை வந்து நான் கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து இந்த இல்லஸ்ட்ரேட் பண்ணுறவங்க ஸோ அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி தான் இந்த லோகோ டிசைன் பண்ணுது ஸோ இந்த லோகோ பார்த்திங்கன்னா சொல் அப்படிங்கிற வார்த்தையிலே நடுவில் வந்து ஒரு குழந்தை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை வந்து பேச வைக்கிறோம் ஸோ தொண்டை தொண்டையிலேருந்து தான் நம்ம பேச்சு வருது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வாயை திறந்து பேசுகிற மாதிரி உள்ளே இருக்க உறுப்புகள் தொண்டையில் இருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து தெரியிற மாதிரி இருக்குது அண்ட் ஆல்சோ நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம மூளை அளவில் யோசித்து தான் நம்ம வார்த்தைகள் பேசணும் ஸோ அதுக்காக தான் அந்த மூளையிலேருந்தே அந்த ரெண்டு ஸ்பீச் பபுள் ஸோ இந்த லோகோவோட அர்த்தம் வந்து இதுதான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த லோகோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்